அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தற்போது பார்க்கக்கூடிய பாடத்தலைப்பு அழகு 22 நுண்ணுயிர்களின் உலகம் பகுதி 2. நுண்ணுயிர்கள் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க, நுண்ணிய அளவுடைய உயிரினங்களை பிறகு தான் நுண்ணுயிர்கள். உதாரணமாக வைரஸ்கள், பாக்டீரியாக்கள், பூஞ்சைகள் மற்றும் புரோட்டோசோவாக்கள். இந்த நுண்ணுயிர்கள்லாம் எங்கெங்கே வாழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலத்தில் வாழலாம், நீரில் வாழலாம், வளிமண்டலத்தில் வாழலாம், அல்லது பிற உயிரினங்களுக்குள்ளே வாழலாம். இந்த நுண்ணுயிர்கள் வந்து சில நுண்ணுயிர்கள் நமக்கு பயனுள்ளதாக இருக்கலாம், ஆனால் பெரும்பாலான உயிரினங்கள் நுண்ணுயிர்கள் வந்து தாவரங்கள் மற்றும் விலங்குகளுக்கு தீங்கை விளைவித்து நோயை உண்டாக்கூடிய நுண்ணுயிர்களாகவே இருக்கிறது. இந்த நுண்ணுயிருடைய உடல் அளவு பார்த்திங்கனாக்கா, ஒரு செல் உயிரியாக இருக்குது, பல செல் உயிரியாக இருக்குது, செல்கள் அற்ற உயிரியாக கூட இருக்குது. இதில் செல்களற்ற உயிரி அப்படின்னு சொன்னோன்னாக்கா வைரஸை நம்ம சொல்லலாம். வைரஸ் அப்படின்னா லத்தியனில் வந்து நச்சு அப்படிங்கிற ஒரு பொருள்படுது. இது ஒரு செல் அமைப்பற்றது, தன்னைத்தானே பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு உயிரினமாகும். இது வந்து உயிருள்ள செல்லில் மட்டும்தான் வாழும். உயிருள்ள செல்லில் உடம்புக்குள்ளே இருக்கும்போது உயிருள்ள தன்மையாகவும், வெளியில் வந்து ஒரு படுது உயிரற்ற தன்மையாகவும் மாறிவிடுகிறது. அடுத்தளவில் நம்ம பார்க்கக்கூடியது பாக்டீரியாக்கள். பாக்டீரியாக்கள் அப்படின்னாக்க ப்ரோகரியாட்டிக் ஒட்டுணி வகையாக சேர்ந்தது. ப்ரோகரியாட்டிக் யூகரியாட்டிக்கில் வந்து செல்லு வந்து தெளிவாக அதனுடைய அமைப்புகள்லாம் இருக்கும், ஆனால் ப்ரோகரியாட்டில் வந்து செல் அமைப்பு அவ்வளோ தெளிவாக இருக்காது. பாக்டீரியாக்கள் வந்து ப்ரோகரியாட்டிக் வகையை சேர்ந்தது. இந்த பாக்டீரியா வந்து குச்சி, திருகு இது போன்ற வடிவங்களில் காணப்படும். பூஞ்சைகள் பச்சையமற்ற ஒட்டுணி வகையை சேர்ந்தது. புரோட்டோசோவா என்பது நகரக்கூடிய ஒரு செல் உயிரி. இது ஒட்டுணியாகவும் இருக்கும், தனித்தும் வாழக்கூடிய விஷயம். இத்தகைய நுண்ணுயிர்கள் உண்டாகக்கூடிய நோய்களை பற்றி இப்போது நாம் வந்து தெளிவாக பார்ப்போம். சரி, நோய்கள்னு சொல்கிறோமே, அதுக்கு முடிவு நம்ம நல்லா இருக்கிறது என்னென்னு பார்க்கணும். உடல்நலம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தாக்க, பெரும்பாலும் நம்ம உடல்நலம் உடல்ல சேர்த்து சொன்னதால் வெறுமனே நலம்ங்கிற வார்த்தை தான் யூஸ் பண்ணணும். நலம் என்றால் என்ன அப்படின்னாக்க, உடல், மனம் மற்றும் சமூகம் சார்ந்த நிலைகளில் குறைகளற்ற நிலையில் இருந்தால் அவன் நலமாக இருக்கான் அப்படின்னு அர்த்தம். சரி, இந்த மூணு சார்ந்த விஷயந்தான் நலமே ஒழிய, நம்ம வந்து அதற்கப்புறம் தான் அந்த உடல்நலம்னு தனியாக பேசினா தான் இந்த உடல்நலம் என்னென்ன நோய்கள் உண்டாகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். சரி, இப்போ உடல்நலத்தை பற்றி பேசிட்டோம், அடுத்து நோய்னா என்னன்னு பார்க்கணும். நோய் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லைங்க, ஒரு மனிதனுடைய இயல்பான நலமான ஒரு தன்மையை குறிக்கிறதுக்கு பேர் தான் நோய் அப்படின்னு பேர். சரி, அந்த நோய்களை எப்படி இப்படிலாம் வகைப்படுத்தலாம், அந்த நோய்களை எப்படி வகைப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தாக்க, முதல் வகைப்பாடு வட்டார நோய், அடுத்தது வந்து கொள்ளை நோய், பெருங்கொள்ளை நோய், தொடர்பற்ற நோய். அது என்ன வட்டார நோய்னா, அந்த நோய் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும் உண்டாகி தாக்கக்கூடிய ஒரு விஷயம். அடுத்தது வந்து கொள்ளை நோய் அப்படின்னாக்க, ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அந்த நோய் வந்து உண்டாகி நிறைய மக்களை வந்து சேதமடைய உயிர் சேதம் உண்டாச்சுன்னா அதுக்கு பேர் கொள்ளை நோய். பெருங்கொள்ளை நோய்ங்கிறது அந்த நோய் வந்து உலகம் ஃபுல்லாக பரவி நிறைய மக்களை உயிர் பலி ஆகிடுச்சுனாக்க அதுக்கு வந்து நம்ம பெருங்கொள்ளை நோய்னு சொல்கிறோம். தொடர்பட்ட நோய்னு எப்போதாவது உண்டாச்சுன்னா அந்த நோய்க்கு வந்து தொடர்பட்ட நோய்னு சொல்கிறோம். இது முதல் வகைப்பாடு. இரண்டாவது வகைப்பாடு வந்து நோய் வந்து பார்த்திங்கன்னா, தொற்றக்கூடிய நோய், தொற்றாத நோய். உதாரணமாக தொற்றாத நோய் அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னாக்க, ஒருத்தர் உடல் பருமனாக இருக்கார், அது வந்து இன்னொருத்தருக்கு தொற்றிக்காது. அதே போல் நீரிழிவு நோய் சொல்லலாம், இதயம் சம்மந்தப்பட்ட நோய் சொல்லலாம், புற்றுநோய், இதெல்லாம் வந்து அடுத்தவங்களுக்கு வந்து தொட்டி கொள்ளாத நோய், அதனால் அது தொற்றாத நோய்னு சொல்கிறோம். தொட்டி கொள்ளக்கூடிய நோய் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, காசநோய். நம்ம வந்து ஒருத்தன் சுவாசிக்கும் போது அல்லது மூச்சு விடும்போது நமக்கு வந்து மற்றவங்களுக்கு தொத்திக்கும். காலரா அப்படிங்கிறது வந்து அடுத்தவங்களை தொட்டி கொள்ளக்கூடிய நோய். அடுத்தது மூன்றாவது நோய்களுடைய தன்மையை பார்த்தீங்கன்னா, நோய்க்கிருமிகள் வகைகள் வந்து நம்ம பார்க்கலாம். உதாரணமாக வைரஸால் பரவச்சுன்னா அது வைரஸ் நோய், பாக்டீரியா மூலம் பரவச்சுன்னா பாக்டீரியா நோய், பூஞ்சைகள் மூலம் பரவச்சா அது பூஞ்சைகள் நோய், புரோட்டோசோவ மூலம் பரவச்சா புரோட்டோசோவ நோய் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அடுத்தளவில் நோய்க்கிருமிகள் பரவக்கூடிய காரணிகளை வச்சு நம்ம வந்து சொல்லலாம். அது என்ன நோய்க்கிருமிகளுடைய காரணிகள் அப்படின்னாக்க, நோய்க்கிருமிகள் காரணிகள் இப்போ காற்று மூலம் பரவச்சுன்னா காற்று மூலம் பரவக்கூடிய நோய், நீர் மூலம் பரவச்சுன்னா நீர் மூலம் பரவக்கூடிய நோய், கடத்திகள் மூலம் பரவச்சுன்னா கடத்திகள் மூலம் பரவக்கூடிய நோய். கடத்திகள்லாம் வேறு ஒன்றும் இல்லைங்க, இப்போ கொசு இந்த மாதிரி இருக்கிற பூச்சினங்கள் ஒரு நோயை வந்து ஒருத்தவங்க இன்னொருத்தன் கடத்தலாம். அடுத்தது விலங்குகள் மூலம் வந்து என்ன செய்யலாம், நோய்கள் வந்து அடுத்தவங்களுக்கு கடத்தப்படலாம். அடுத்தது மனிதர்கள் மூலம் வந்து நோய்கள் வந்து மற்றவங்களுக்கு கடத்தப்படலாம். இதெல்லாம் வந்து வந்து நோய்கள் வந்து பரவக்கூடிய ஒரு விஷயங்களாக நம்ம சொல்கிறோம். அடுத்து இந்த நோய்க்கிருமிகள் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்லா இருக்கக்கூடிய ஒரு உடம்புள்ளார புகுந்து உடனே அது வந்து தன்னுடைய வேலையை காட்டாது. கொஞ்ச நாள் அந்த நோய்க்கிருமிகள் நிறைய பல்கு பெருகி அது எண்ணிக்கையில் அதிகரிக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு வந்து என்ன பேர் சொல்லணுன்னாக்க, நோய் தொற்றினுடைய தேக்கம் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். சரி, இந்த நோய் தொற்றின் தேக்கம் அப்படின்னாக்க, நிறைய பல்கி பெருகிடுச்சு, அடுத்தாப்புல என்ன பண்ணானாக்க, நோய் தொற்றும் காலத்திற்கும் நோயின் முதல் அறிகுறி வெளிப்படும் காலத்திற்கும் இடைப்பட்ட காலம் நோய் அரும்பும் காலம். அது உள்ள போந்து எத்தனை நாள் கழிச்சு அந்த நோய் கிருமி உண்டாக்குது அப்படிங்கிறது நோய் அரும்பும் காலம். இப்போ வந்து கொரோனாவை கூட வந்து பார்த்தீங்கன்னாக்க, 5 நாட்கள், 6 நாட்கள், 8 நாட்கள் வரைக்கும் அது வந்து வந்து நோய் அரும்பும் காலமாகவே இருக்குது அப்படின்னு நம்ம வந்து கேள்விப்பட்டுக்கிறோம். அடுத்தாற் போல் இந்த நோய்க்கிருமிகள் உடம்புக்குள்ளார் போச்சுன்னா என்ன செய்யும் அப்படின்னாக்க, நோய்க்கிருமிகள் திசுக்களை அழிக்கலாம் அல்லது உறுப்புகளை நேரடியாக அழிக்கலாம். நேரடியாக அழிக்கிறது ஒன்று, அல்லது அது சுரக்கக்கூடிய நச்சு பொருளை வச்சுக்கிட்டு இதே உறுப்புகள் திசுக்களை வந்து என்ன செய்யலாம், சேதமடைத்து அது வந்து நோய்களை உண்டாக்கலாம். சரி, இப்போ காற்று வழியாக பரவக்கூடிய நோய் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, சாதாரண சளி, காசநோய், இதெல்லாம் காற்று வழியாக பரவக்கூடிய நோய். நீர் வழியாக பரவக்கூடிய நோய் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சக்கால மாலை அப்படிங்கிறது நீர் வழியாக பரவக்கூடிய நோய்.
அடுத்தார் போல வந்து கொசு போன்ற உயிரினங்கள் மூலமாக பரவக்கூடிய நோய்கள் மலேரியா, டெங்கு, இதெல்லாம் வந்து கொசு மூலமாக கடத்திகள் மூலமாக பரவக்கூடிய நோய். அடுத்தது கடத்திகளில் விலங்குகள் மூலமாக பரவக்கூடிய நோய்கள் வந்து பன்றி காய்ச்சல், பறவை காய்ச்சல். இறுதியாக மனிதர்கள் மூலம் பரவக்கூடிய நோய்கள் பார்த்தீங்கன்னாக்க பாலியல் நோய் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி அப்படிங்கிற நோயெல்லாம் நம்ம மனிதர்கள் மூலமாக பரவுது. இப்போ நாம் ஏற்கனவே வந்து இந்த பாடத்தினுடைய முதல் பிரிவில் வந்து கடத்திகள் மூலம் கொசுக்கள் மூலமாக பரவக்கூடிய நோய்களான மலேரியா, சிக்கன்குனியா, டெங்கு மற்றும் ஃபிலேரியா பற்றி நன்றாக தெரிந்து கொண்டோம். இப்போ நாம் இங்கே படிக்கக்கூடிய இந்த பாடப்பிரிவில் படிக்கக்கூடிய பாடத்தினுடைய தலைப்புகள் வந்து பார்த்தீங்கன்னாக்க விலங்குகள் மற்றும் மனித கடத்திகள் மூலம் பரவக்கூடிய பன்றி காய்ச்சல், பறவை காய்ச்சல், எய்ட்ஸ், ஹெப்படைட்டிஸ் பி மற்றும் நோய் எதிர்ப்பு திறனுறது பற்றி நாம் வந்து இப்போ தெரிந்து கொள்ள போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பன்றி காய்ச்சல். பன்றி காய்ச்சல்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க பன்றிகள் வந்து உருவானதால் இந்த காய்ச்சல் ஒரு பன்றி காய்ச்சல் என்று நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கிறோம். இதை விட இன்னொரு பொதுவான ஒரு கருத்து நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தாக்க பன்றிகளில் வந்து காய்ச்சல் உண்டாகக்கூடிய அந்த வைரஸினுடைய தோற்றமும் மனிதனுடைய உடலில் வந்து காய்ச்சல் உண்டாகக்கூடிய ஒரு வைரஸின் தோற்றமும் ஏறக்குறைய ஒரே மாதிரி இருந்தால அந்த மனிதர்கள் ஏற்படக்கூடிய காய்ச்சல் வந்து இது பன்றி காய்ச்சல் அப்படிங்கிற ஒரு பெயர் வந்து இடப்பட்டதாக கூட நாம் வந்து அறிவியல் மூலமாக அறிந்து கொள்ள முடியுது. இந்த பன்றி காய்ச்சல் எப்படிங்க நமக்கு உண்டாகுன்னா ஒரு நோய் தடுப்பு ஆற்றல் மண்டலம் உடம்புல வந்து நமக்கு ஏகப்பட்ட மண்டலங்கள் இருக்குது. செரிமான மண்டலம், எலும்பு மண்டலம் மாதிரி நோய் தடைக்காப்பு மண்டலம் இருக்குது. இந்த நோய் தடைக்காப்பு மண்டலம் வந்து பலவீனம் அடைஞ்சு போச்சுன்னு வச்சிங்களேன் இந்த நோயின் பாதிப்பு மிக எளிதில் ஏற்படுங்கிறான். இந்த நோய் மட்டும் இல்லை எந்த நோயுமே நம்ம உடம்புல வந்து நோய் தடைக்காப்பு மண்டலம் பலவீனமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நம்மளை வந்து அட்டாக் பண்ணுறோம். சரி, இது வந்து என்ன பண்ணாக்க இந்த பன்றி காய்ச்சலுடைய வைரஸை சுவாசிப்பதன் மூலமாக இது வந்து பரவுது. காற்றின் மூலம் தொட்டிக்கொள்ளக்கூடிய இந்த பன்றி காய்ச்சல் மிக மிக ஒரு அபாயகரமான ஒரு விஷயம். ஏறக்குறைய இப்போ கொரோனாவுக்கு இருக்கக்கூடிய அனைத்து சிம்டம்ஸ் அனைத்து விஷயங்களும் இந்த பன்றி காய்ச்சலையும் இருக்குது. இங்கே வந்து கைகளை சுத்தமாக கழுவணும், அதே சுவாச பாதையில் மூச்சு விடுறது சிரமமாக இருக்குதுங்கிறாங்க, எல்லா விஷயமும் வருது. சரி, இந்த பன்றி காய்ச்சல் உண்டாக்கூடிய நோய் காரணம் பேர் என்னென்னு பார்த்தா இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் H1N1 அப்படிங்கிற வைரஸ் மூலமாக பரவுது. இந்த நோய் எப்படி பரவுது மற்றவங்களுக்குனாங்க நாம் தும்முவது மூலமாகவோ இருமல் மூலமாகவோ வெளியேறக்கூடிய அந்த நோய் கிருமி கலந்த திவலைகளை சுவாசிக்கிறது அல்லது அதை உள்ளிருத்தல் மூலமாக கண்டிப்பாக நோய் பாதிக்கப்பட்டவங்கிறது மற்றவங்களுக்கு இந்த நோய் வந்து பரவுகிறது. அடுத்தாப்புல இந்த நோய் பரவிடுச்சுன்னா அதோட அறிகுறி என்னவாக இருக்கும் அப்படின்னா வயிற்றுப்போக்கு, முழுமையற்ற மூச்சு விடுதல், அதாவது மூச்சு விடுதலை ஏற்படக்கூடிய சிரமங்கள்லாம் வந்து நம்மளுக்கு வந்து பன்றி காய்ச்சல் பார்த்தாங்கன்னா ஒரு அறிகுறியாக இருக்கலாம். தொண்டை வலி, உடலில் அரிப்பு, உடல் வலி, குளிர், மயக்கம், வாந்தி, இதெல்லாம் வந்து பன்றி காய்ச்சலுடைய அறிகுறி. சரி, அந்த பன்றி காய்ச்சல் நம்ம வராமல் தடுக்கணும் என்ன செய்யலாம் அப்படின்னப்பா மூக்கு வழியாக தெளிக்கும் மருந்தினை வந்து நம்ம கொடுக்கலாம். பன்றி காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவருடைய தொடர்புலேருந்து நம்ம வந்து விலகி இருக்கணும். அடுத்தது நீர் மற்றும் பழச்சாறுகளை பருகுவதன் மூலம் நீர்ச்சத்தின் அளவு குறைவதை தடுப்பதன் மூலமாக இந்த பன்றி காய்ச்சல் நோயை வந்து என்ன செய்யலாம் நம்ம வந்து வராமல் தடுத்துக்கொள்ளலாம். இன்னொரு விஷயம், உடம்பு உள்ளார ஏற்கனவே புகுந்திருக்க நோய் கிருமிகளை கூட நம்ம நோய் தடைக்காப்பு மண்டலத்துடைய சோல்ஜர்ஸான வெள்ளையனுக்கள்லாம் போராடிட்டு இருக்கும்போது நம்ம வேலையெல்லாமல் இங்கே அங்கேயும் அலைஞ்சிக்கிட்டே இருப்போம். அதாவது கிராமத்தில் ஒரு பழமை சொல்லுவாங்க, நாய்க்கு வேலை இல்லை நிற்க நேரம் இல்லைன்னு. அதே போல் இந்த நோய் கிருமி ஏற்கனவே உள்ள வெள்ளையனுக்கு கூட போராடிட்டு இருக்க போது நாம் அதிகமான ஒரு ஓய்வில் வந்தோம்னு வச்சுங்க, நிறைய ஓய்வு எடுத்தோன்னா நோய் ஒரு நோய் வந்துன்னா ஓய்வு எடுத்தாலே அந்த ஓய்வே நமது உடல் வந்து அந்த நோயை குறிப்பிட்ட நோய் எதிர்த்து போராடுவதற்கான ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு அம்சமாக இருக்கிறது. அடுத்தப்பல கைகளை கழுவி சுத்தம் மற்றும் சுகாதாரமாக இருந்தால் நம்ம வந்து பன்றி காய்ச்சல் வராமல் தவிர்த்தலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். பன்றி காய்ச்சல் பற்றி மேலும் சில குறிப்புகளை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 2009 ஏப்ரல் மாதத்தில் பன்றி காய்ச்சல் உலகத்தில் கண்டறியப்பட்டது. June 2009 உலக சுகாதார நிறுவனம் பன்றி காய்ச்சல் நோயை பெரும் கொள்ளை நோய் என அறிவித்தது. ஏற்கனவே சொல்லுகிறோம் கொள்ளை நோய்னா என்ன, இது வட்டார நோய் கிடையாது. கொள்ளை நோய் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட சில பகுதிகளில் வந்து நிறைய உயிர் சேர்த்த உண்டாச்சுன்னா அது வந்து கொள்ளை நோய்னு WHO உலக சுகாதார நிறுவனமே அறிவிச்சிருச்சு. இந்தியாவில் அந்த பன்றி காய்ச்சல் பரவன காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 31,000 மக்களுக்கு வந்து பன்றி காய்ச்சல் பாதிக்கப்பட்டு 1,900 பேர் வந்து அந்த காலகட்டத்தில் இறந்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். சரி, இது வரைக்கும் பன்றி காய்ச்சலை பற்றி பார்த்தோம். அடுத்தாற்போல் பறவைகள் மூலமாக கடத்தப்படக்கூடிய பறவைகளின் மூலம் பரவக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸா பறவை காய்ச்சல் நோயை பற்றி பண்ணும் போது பார்க்க போகிறோம். பல்வேறு எண்ணிக்கையிலான வைரஸ்களால் தொற்றக்கூடிய நோய் தான் பறவை காய்ச்சல். இந்த பறவை காய்ச்சல் எப்படி உண்டாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோழிகள், வான்கோழி அல்லது வாத்து போன்ற பறவைகள், காட்டுப்பறவைகள், வீட்டில் வளரக்கூடிய நம்ம அந்த பெட் அனிமல்ஸ் இருக்கக்கூடிய அந்த பேர்ட்ஸ், இந்த பறவைகளால் நமக்கு வந்து உண்டாகும். இந்த வைரஸ் வந்து பறவைகள் மூலம் எடுத்து வரப்பட்டு நம்ம உடலுக்குள் புகுந்து இந்த நோய் வந்து நமக்கு உண்டாகிறது. அடுத்தாற்போல் இந்த நோயை உண்டாகக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் H5N1. சரி, இந்த நோய் கிருமி உடம்புக்குள்ளார பூந்து அது வந்து வெளிப்படுத்துறது, அது நோயை உண்டாகக்கூடிய அந்த வெளிப்படுத்தக்கூடிய காலம் பார்த்தீங்கன்னா அடையாக்கும் காலம் 2 முதல் 7 நாட்கள் வரைக்கும் அது அடையாட்டும் காலமாக இருக்கிறது. சரி, அந்த நோய் எப்படி பரவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட பறவைகள் அல்லது அவற்றுடைய வாய், கண்கள், கோழை மற்றும் அதிலிருந்து வரக்கூடிய சளி போன்ற திரவங்கள் அல்லது அது விடக்கூடிய எச்சங்கள் மூலம்
மனிதர்கள் மீது பட்டுதுன்னா அந்த மனிதர்களுக்கு, அந்த தொடர்புடைய மனிதர்களுக்கு கண்டிப்பாக வந்து பறவை காய்ச்சல் வந்து கண்டிப்பாக உண்டாகணுங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்தாற்போல் இந்த பறவை காய்ச்சல் வந்து நமக்கு என்ன அறிகுறி அப்படின்னா, விழிக்கு பக்கத்தில் இருக்கிற வெண்படலம் இருக்கு இல்லைங்களா, அப்படியே செவந்து போய் ஏறக்குறைய மெட்ராசி மாதிரி செவந்துடும். சுவாசிக்க ரொம்ப ரொம்ப சிரமப்படும். மூச்சு விடுதலுக்கு சிரமமான ஒரு விஷயம், பன்றி காய்ச்சலையும் பார்த்தோம், கொரோனாவிலையும் பார்த்துருவோம். மூச்சு விட சாதா சுவாச மண்டலத்தை தாக்கக்கூடிய அனைத்தும் வந்து மூச்சு விடுதலில் சிரமப்படுத்த ஒரு விஷயங்களாக இருக்குது. அடுத்தாற்போல் தசைநார்கள் மற்றும் உடலில் வலி ஏற்படும், களைப்பு மற்றும் தலைவலி ஏற்படும். இதெல்லாம் வந்து நம்ம பறவை காய்ச்சலுக்கான ஒரு அறிகுறிகள். இந்த பறவை காய்ச்சல் வராமல் தடுக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னாக்க, பாதிக்கப்பட்ட பறவைகளை திறந்த வெளியில் வைத்து நம்ம விற்பனை செய்வதை தவிர்க்க வேண்டும். ஒரு பெரிய திறந்த வெளியில் வச்சு நம்ம பறவைகள் வைக்கும்போது அந்த பறவைகள் கூடிய இச்சங்கள் மற்ற இது வழியாங்களை வந்து பரவிடும். பாதிக்கப்பட்ட பறவைகளோடு தொடர்பு கொள்வதை நாம் நிறுத்திவிட வேண்டும். சரியான முறையில் கைகளை கழுவி சமையல் செய்து சாப்பிட்டால் கண்டிப்பாக நம்ம வந்து பறவை காய்ச்சல் வந்து விடுபடுவதற்கான வாய்ப்பும் அதை தவிர்ப்பதற்கான வாய்ப்பும் நமக்கு வந்து இருக்குது. சரி, பறவை காய்ச்சல் பற்றி மேலும் ஏதாவது சிறப்பான சில குறிப்புகள் இருக்கான்னு பார்த்தாக்க கண்டிப்பாக இருக்குது. பறவை இன்ஃப்ளூயன்சா வைரஸ் எனப்படும் H5N1 வைரஸ் 1996 சீனா மற்றும் ஹாங்காங்கில் இந்த நோய் முதல் முதலாக தோன்றியதாக கண்டறியப்பட்டது. இப்போ கொரோனா கூட ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சீனாவில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் தோன்றியதாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். 1997 உலக சுகாதார நிறுவனம் முதன் முதலாக மனிதனில் வந்து பறவை காய்ச்சலுக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த நோயின் வெளிப்பாடு 2003 டிசம்பரில் அறியப்பட்டது. இந்த பறவை காய்ச்சல் பற்றி நம்ம 2003 ஏறக்குறைய நம்ம வந்து தெளிவாக தெரிஞ்சிட்டோம். இது வரைக்கும் நம்ம வந்து பறவை காய்ச்சல் மற்றும் பண்டிகை விலங்குகள் கடத்தியாக நுண்ணுயிர்களை கடத்திட்டு போய் அடுத்தவங்களுக்கு எப்படி பரவுச்சு அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இப்போ மனிதர்களை எப்படி வந்து நம்ம அந்த நோய் கிருமிகளை கடத்திட்டு அடுத்தவங்களுக்கு எப்படி நமக்கு வந்து பரவுறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மனிதர்கள் மூலம் பரவக்கூடிய நோய்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, பாலியல் பரவுதல் நோய்கள் அப்படிங்கிறது நமக்கு வந்து அதிகமாக இருக்குது. பாலியல் உறவு காரணமாக நோயினை ஏற்படுத்துகிறது. பிறரிடம் நெருக்கமான முறையில் உடலளவு நேர்கிற போது பரவும். சாதாரண தொடுதல் மற்றும் பழகுதல் மூலம் இந்த பாலியல் நோய் பரவாது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். சரி, இந்த பாலியல் நோயில் மொத்தம் எத்தனை வகைனாக ஏறக்குறைய 5 இருக்குது. 1 மேக வெட்டை நோய், அதாவது கொனேரியா. 2 வந்து பிறப்புறுப்பில் கொப்பளம் ஏற்படலாம். 3 பிறப்புறுப்பில் அக்கிகள் போல் தோன்றலாம். 4 வந்து கிரந்தி நோய், அதுக்கு வந்து சிப்லிஸ்னு பேர். 5 எய்ட்ஸ், உலகையே ஆட்டிப்படுத்தக்கூடிய ஒரு எய்ட்ஸ் வியாதியும் இந்த பாலியல் நோய் தான். மாணவச்சிகளே, தற்போது பால்வினை நோயான எய்ட்ஸை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். எய்ட்ஸ் அப்படின்னு என்னன்னாக்க, பெறப்பட்ட நோய் எதிர்ப்பு திறன் குறைவுபடுதலும் நோய் குறியீடு. இந்த நோய் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நோய்க்கான காரணம் ரெட்ரோ வைரஸ், ஆரண்யா வைரஸ். இது மனித நோய் எதிர்ப்பு குறைவுபடுத்தும் வைரஸ், HIV என்கிறோம். இந்த HIV வைரஸ் இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா H1N1 வைரஸ் பார்த்தோம், H5N1 வைரஸ்லாம் பார்த்தோம். அந்த வைரஸுக்கு இதுக்கு என்ன ஒரு வித்தியாசம்னா, அந்த வைரஸ் உடம்புள்ளார் தனியாக இருக்கும், நம்ம உடம்புல இருக்கிற வெள்ளை அணுக்கள் தனியாக இருக்கும். இது ரெண்டும் ஒன்றோட ஒன்று என்னாச்சும் போராடி ரெண்டில் எது ஜெயிக்குதுன்னு பார்க்கும். வெள்ளை அணுகள் ஜெயிச்சுன்னா நம்ம நலமாயிடுவோம், எதிரி அந்த நோய்க்கிருமிகள் ஜெயிச்சுன்னா நம்ம வந்து உடல் வந்து ரொம்ப நலிவடைஞ்சிருவோம். ஆனால் இந்த HIV வைரஸினுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த HIV வைரஸ் நெருக்கமாக வந்து வெள்ளையணுக்கள் உடம்பு உள்ளாரே பூந்து அங்கே பல்கி பெருகி வெள்ளையணுக்களை கிழித்து கொண்டு வெளியில் வந்துடும். இப்படியே இந்த HIV வைரஸ் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு வெள்ளையணுக்கள் உள்ளாரையும் போயிட்டு பல்கி பெருகி வெளியில் கிழித்து கொண்டே வந்துக்கிட்டு இருக்கிறதால வெள்ளையணுக்கள் எண்ணிக்கையுடைய குறைபாடு வரும்போது இந்த HIVனுடைய தாக்கம் வந்து அதிக அளவில் இருந்தது. இது இன்றைய காலகட்டம் வரைக்கும் உலகே வந்து அச்சுறுத்தக்கூடிய ஒரு வியாதியாக இருக்குது. காரணம், இது வெள்ளையணுக்களை அழித்து நமக்கு வந்து ஒரு கடுமையான ஒரு சேதத்தை ஏற்படுத்துறது தான் நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கிறோம். சரி, இந்த வைரஸோட செயல்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, வெள்ளையணுக்களை தாக்கி லிம்போசில் தாக்கக்கூடியது. நோயினை எதிர்க்கக்கூடிய திறனை குறைத்தணும். இது வந்து இந்த HIV வைரஸுடைய விஷயம். சரி, இந்த HIV வைரஸ் எப்படி பரவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, பாலியல் உறவு மூலமாக பரவுது. சோதிக்கப்படாத ரத்தத்தை ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறோம், திடீர்னு ஒரு பிளட்டு வேணும்னா அந்த பிளட்டை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணாமல் நம்ம ஒருத்தவங்களை ஏற்றிட்டோன்னாக்க அந்த பிளட்டில் வந்து HIV இருந்ததுனாக்க அவருக்கும் பரவிடும். நோய் கிருமிகளில் ஊசிகள் சிரிஞ்சுகள் மூலமாக பரவலாம். பாதிக்கப்பட்ட தாயிடமிருந்து வளரக்கூடிய கருவிழுக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் பரவலாம் அப்படின்னு வந்து நாம் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறோம். அடுத்தாற்போல் இந்த HIVனுடைய இந்த எய்ட்ஸினுடைய அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, எடை குறைவு. எடை குறைனா திடீர்னு நேற்று ஒரு 50 தான், 48 குறைஞ்சி போச்சுன்னா உடனே நீங்கள் அதிர்ச்சி அடைய வேண்டியதில்லை. பாதி அளவு எடை குறைஞ்சி திடீர்னு பாதி அளவு 2-3 குறைஞ்சி போச்சுன்னா கண்டிப்பாக அது ஒரு HIV வைரஸுடைய தாக்கமாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். எடை குறைவு என்பது அதிக அளவில் ஒரு 80 திடீர்னு 40 ஆகிட்டானாக்க கண்டிப்பாக இந்த அறிகுறி இருக்கலாம். நீண்ட நாட்களில் விடாமல் காய்ச்சல் அடிச்சுனாக்க HIV வைரஸாக அட்டாக் பண்ணிருக்கலாம். இரவில் வியர்த்தல், கடுமையான வயிற்றுப்போக்கு, இதெல்லாம் வந்து எய்ட்ஸ் நோயுடைய அறிகுறிகளாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தாலும் நம்ம பார்க்கக்கூடிய இந்த HIVயை தவிர்க்கணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய சிரிஞ்சு மற்றும் ஊசிகளை உபயோகிக்கலாம். பாதுகாப்பான பாலியல் உறவை மேற்கொள்ளலாம். சோதிக்கப்பட்ட ரத்தத்தை பிறருக்கு நம்ம வந்து செய்யலாம், வழங்கலாம். அப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சவரம், இந்த கத்தி, இதெல்லாம் வந்து என்னன்னாக்க நம்ம மற்றவங்க கூட வந்து பகிர்வதை தடுத்துக்கொள்ளலாம். எய்ட்ஸ் நோயை பற்றி மற்றவர்கள் ஒரு விழிப்புணர்வை நம்ம வந்து ஏற்படுத்தணும். இப்போ இந்த எய்ட்ஸ் நோயை பற்றி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இப்போ சமுதாயத்தில் கடந்த காலகட்டங்களில் பார்த்தோன்னா இப்போ எய்ட்ஸ் நோய் கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம்.
மாணவ செல்வங்களே, இப்போது வந்து எய்ட்ஸ் நோயை பற்றி சில குறிப்புகள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹெச்ஐவி முதன் முதலில் அமெரிக்காவில் ஹட்டாய் அப்படிங்கிற நகரத்தில் 1981 அறியப்பட்டது. 1986 ஏப்ரல் மாதம் இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் முதலாவதாக எய்ட்ஸ் பாதிப்பு கண்டறியப்பட்டு தெளிவாக வந்து நமக்கு வந்து அறிக்கை அளிக்கப்பட்டது. மூணாவது பாயிண்ட் நம்ம சொல்லணுக்க, எய்ட்ஸ் தடுப்பூசி RV144 என்ற மருந்து தாய்லாந்து நாட்டில் 2003 சோதனைக்காக இது வரைக்கும் வழங்கியிருக்கிறாங்க. இப்படி ஆய்வறிக்கை 2011 வழங்கப்பட்டிருக்குது. அடுத்தாற் போல் நம்ம மனிதர்கள் மூலம் இன்னொரு மனிதனுக்கு பரவக்கூடிய ஒரு நோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெப்பாட்டைட்டிஸ் பி அல்லது சீரம் ஹெப்பாட்டைட்டிஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஹெப்பாட்டைட்டிஸ் அப்படின்னாக்கா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா மஞ்சக்காமல நோய் தானே சாதாரணமாக சொல்லுவோம். இந்த ஹெப்பாட்டைட்டிஸ் நோயில் வந்து 5 ரகம் இருக்குது. ஒன்று ஹெப்பாட்டைட்டிஸ் ஏ, பி, சி, டிஇ. இந்த ஹெப்பாட்டைட்டிஸ் ஏயும் இயும் மட்டும்தான் அஸ்தமான குடிநீர் மற்றும் உணவுப் பொருளை ஏதாவது வந்து நமக்கு கலந்துருச்சுன்னா அந்த மாதிரி இதால் உண்டாகக்கூடிய சாதாரண மஞ்சக்காமல நோய். இந்த பிசிடி இது மூணு நோயும் வந்து ஏறக்குறைய ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு ஹெப்படைட்டிஸ் வகையை சார்ந்தது. இந்த ஹெப்படைட்டிஸ் வகை பி வந்து எப்படி உண்டாகுது அப்படின்னு பார்த்தாக்க நம்மளே நினைப்போம் மஞ்சக்காமலை இந்த மாதிரிலாம் உண்டாகலாமான்னு. கண்டிப்பாக இந்த ஹெப்படைட்டிஸ் பி நோய் எப்படி உண்டாகுனாக்க, எய்ட்ஸுக்கு என்னென்னலாம் சொன்னமோ அது எல்லாமே இந்த ஹெப்படைட்டிஸ் பி அப்படிங்கிற இந்த சீரம் ஹெப்படைட்டிஸ் மஞ்சக்காமலை நோய்க்கு நம்ம வந்து பயன்படும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எதனால் உண்டாகுது அப்படின்னா என்ட்ரோ வைரஸ் எனப்படக்கூடிய ஹெப்படைட்டிஸ் பி அப்படிங்கிற வைரஸ், HPV அப்படிங்கிற வைரஸால் உண்டாகுது. இந்த வைரஸோட செயல்பாடு என்னன்னாக்க, இந்த வைரஸ் வந்து கல்லீரல் செல்லை பாதித்து கடுமையான கல்லீரல் வீக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை செய்யுது. இந்த நோய் எப்படி பரவுது ஏற்கனவே பாருங்கன்னு நாங்கள் எய்ட்ஸில் சொல்லுகிறோம். பாலியல் உறவு மூலம் பரவுது, பாதிக்கப்பட்ட தாயிலிருந்து அவருடைய குழந்தைகளுக்கு பரவுது, பாதிக்கப்பட்ட எச்சில், வியர்வை, கண்ணீர், தாய்ப்பால் மற்றும் ரத்தம் மூலமும் பரவுது. அப்போ வந்து ஹெப்படைட்டிஸ் பியை வந்து அவ்வளோ சாதாரணமாக நினைக்கக்கூடாது. சரி, இந்த நோய் வந்து அவனுடைய அறிகுறி என்ன, அங்கே ஏற்கனவே பல அறிகுறி பார்த்தவங்க எடை குறைவு அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து நான் என்ன அறிகுறினாக்க, காய்ச்சல், பசியின்மை, மயக்கம், வாந்தி, கண்கள் மற்றும் தோல் மஞ்சள் நிறமாக மாறுறது, வெளிர நிற கழிவு, தோலில் அரிப்பு, தலைவலி மற்றும் மூட்டுகளின் வலியெல்லாம் ஏற்பட்டதுன்னா இது வந்து நம்ம ஹெப்படைட்டிஸ் பி அப்படிங்கிற வைரஸுடைய தாக்கம் அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். சரி, இந்த நோயை நம்ம எப்படி தவிர்க்கலாம், ஏற்கனவே அங்கேயே நம்ம பார்த்தோம். ரத்த தானம் கொடுப்பதுக்கு முன்னாடி நம்ம ரத்தத்தை பரிசோதனை செஞ்சு நம்ம ஏற்றிக்கணும். மருந்துகளை ஊசி மூலம் ஏற்றும்போது நம்ம வந்து சுத்திகரிப்பு ஊசி மூலமாக ஏற்றணும். அதே வந்து வேறு மாதிரி ஊசிகள் அந்த நோய்க்கிருமி இருக்கிற ஊசிகளும் போட்டால் அந்த நோய் வந்து நமக்கு தொத்திரும். பாதுகாப்பான பாலியல் உறவை மேற்கொள்ளணும். ரேசர்கள் மற்றும் கத்தி இதெல்லாம் வந்து பிறரோடு பகிர்வதை நம்ம வந்து கண்டிப்பாக தடுத்துக்கிட்டால் இந்த நோயிலேருந்து நம்ம வந்து காப்பாற்றிடலாம். அடுத்து பாலியல் தொடர் மூலம் பரவக்கூடிய நோய்கள் என்ன அப்படின்னு இப்போ வந்து நம்ம ஒரு அட்டவணையில் பார்க்க போகிறோம். அதாவது இது என்னென்ன பரப்புது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரணிகள் பாக்டீரியா பரப்புது. பாக்டீரியா பரப்புகிற நோய் வந்து கொனேரியா. அது நோய் பரப்பக்கூடிய நுண்ணுயிரி பேர் வந்து நீயே சரியா கொனேரியா. நோய் பரவக்கூடிய முறை வந்து நேரடியான பாலியல் தொடர் மூலமாக பரவுது. பாதிக்கப்படக்கூடிய உறுப்புகள் சிறுநீர் புறவழி குழாய் பாதிப்பு அடைகிறது. அறிகுறி பார்த்தீங்கன்னாக்க பாலுறுப்பு வழியாக திரவம் வெளியேறுதல், சிறுநீர் கழிக்கும் போது வலி ஏற்படும். அடுத்தது பாக்டீரியா மூலமாக உண்டாகக்கூடிய ஒரு நோய் வந்து சிபிலிஸ். இது ட்ரிம்போனிமா பல்லிடம் அப்படிங்கிற ஒரு நுண்ணுயிர் மூலமாக உண்டாகுது. இதுவும் வந்து நோய் பரவக்கூடிய முறை வந்து நேரடி பாலியல் தொடர்பு தான். பிறப்பு உறுப்பின் தோல் மற்றும் முகோண பகுதியில் தேய்மானம், பிறப்புறுப்பில் புண் மற்றும் தோலில் வீக்கம் ஏற்படுகிறது. சரி, இந்த பாலியல் தொடர்பு மூலம் பரவக்கூடிய நோய்கள் வந்து வைரஸ் மூலம் உண்டாகிற நோய் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறப்புறுப்பில் ஏற்படக்கூடிய அக்கி. இது ஹெர்பஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ் அப்படிங்கிற மூலம் பரவுது. இது வந்து எப்படி பரவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பாலுறவு மூலம் பிறப்பில் இருப்பிலிருந்து வரக்கூடிய குழகுழப்பான சவ்வின் வழியாக பரவுகிறது. இதனால் பாதிக்கப்படக்கூடிய உறுப்புகள் ஆண் பெண் பிறப்புறுப்புகள் பாதிக்கப்படுது. அறிகுறி என்னான்னு பார்த்தீங்கன்னா, வாய், உதடு, முகம், பிறப்புறுப்பு ஆகியவற்றில் வலியுடைய கொப்பளங்கள் ஏற்பட்டதுன்னா இந்த நோயுடைய அறிகுறின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து வைரஸ் உண்டாகக்கூடிய இன்னொரு நோய் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிறப்புறுப்பில் கொப்பளம். இது வந்து மனித பாப்பிலோமா வைரஸ் என்ற நோய் மூலம் பரவுகிறது. இது வந்து பாலியல் உறவு மூலம் தான் பரவுது. இது வந்து ஆண் பெண் பிறப்புறுப்புகளை பாதிக்குது. அறிகுறிகள் பார்த்தீங்கன்னா, பெண் பிறப்புறுப்பின் வழியாக வெளியேறக்கூடிய கழிவு, அரிப்பு, ரத்தப்போக்கு மற்றும் எரிச்சல் போன்ற உணர்வுலாம் இருந்துச்சுனாக்க இது வந்து நம்மளுக்கு அந்த நோய் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இவ்வளோ நேரம் வந்து நம்ம வந்து பார்த்தது வந்து எப்படி வந்து விலங்குகள் கடத்திகளாக இருந்து செயல்பட்டு எப்படிலாம் நோயை வந்து பரப்புச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். உதாரணமாக பன்றி காய்ச்சல், பறவை காய்ச்சல், மனிதர்களை எப்படி நோயை பரப்புனாங்கன்னு. இப்போ இந்த நோயெல்லாம் நம்ம வந்து எப்படி எதிர்த்து நம்ம வந்து செயல்படணும், இதுக்கு எதிர்ப்பது நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரி, இந்த நோய் ஏற்கனவே எப்படி ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். எப்படி ஏற்படுது, வெளியிலிருந்து ஒரு நோய் கிருமி உடம்புள்ளார வருது. உடம்புள்ளார வந்த உடனே எதிர புதுசாக ஒன்று வந்திருக்கே அப்படின்னு உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு மண்டலம் இருக்கலையா, நோய் தடைக்கா மண்டலம், அந்த அணுக்கெல்லாம் சுற்றி சூழ்ந்து பார்க்குது. இதனால் நமக்கு ஏதாவது ஆபத்து வருமோ அப்படின்னு பார்க்குது. இப்போ வெளியிலிருந்து உள்ளே வரக்கூடிய நோய் கிருமிக்கு பேர் ஆன்டிஜென். உள்ளேருந்து அதை தாக்கிறதுக்கு போகிறதுக்கு பேர் வந்து ஆன்டிபாடி. சரி, இந்த ஆன்டிபாடி ஆன்டிஜென் ரெண்டு விஷயத்துக்கு நடுவில் இம்யூனோஜன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம சொல்கிறோம். சரி, இந்த மூணு வார்த்தைகளுக்கு உள்ளான விளக்கத்தை நம்ம என்னென்னு தெரிஞ்சோன்னாக்க, வெளியிலிருந்து வந்து நம்மளுக்கு வந்து நோயை மட்டுமே உண்டாக்குனா அது ஆன்டிஜென். இதே வெளியிலிருந்து
அந்த நோயை உண்டாக்குற கிருமியை நம்ம தனித்து பிரித்து அந்த விலங்குகள்லேருந்து அல்லது அந்த உயிரினங்கள்லேருந்து எடுத்து அதோடைய வீரியத்தை குறைச்சி ஒரு ஊசி மூலமாக உடம்புல செலுத்தி செலுத்தும்போது அந்த நோய்க்கிருமி உடம்புலார வரும், கொஞ்சம் வீரியம் குறைந்த நோய்க்கிருமி. அதை பார்த்து இந்த வெள்ளையணுக்கள் இருக்கலையே ஆன்டிபாடி, இது என்ன செய்யும், ஓ புதுசாக வந்திருக்குன்னு இதை நம்ம அழிக்கலான்னு, அது கொஞ்சம் வீரியம் கம்மி இல்லையா, அது ஈஸியாக அழிக்க ஒரு மெத்தட் கற்றுட்டு இருப்பாடு. அதே போல் எத்தனை நோய்க்கிருமி உடம்புலார வந்தாலும் அதையும் ஈஸியாக அதை அழிச்சிரும். அப்போ வெளியிலிருந்து வந்த அந்த வீரியம் குறைந்த ஆன்டிஜன் ஊசி மூலம் ஏற்றப்பட்டது இருக்கீங்களா, அது நோய் தடை காப்பு மண்டலத்தினுடைய எதிர்ப்புத்தன்மை வெள்ளையணுக்கள் உற்பத்தியை அதிகரித்து நம்ம நோயை வந்து காக்க பயன்பட்டதால் அதை வந்து நம்ம என்ன சொல்லுங்கள், நோய் தடுப்பு அப்படிங்கிறதுல இம்யூனஜன் அப்படின்னு நம்ம வந்து அழைக்கிறோம். இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த தடுப்பூசி தயாரித்த அந்த மருந்தை வந்து நேரடியாக உடம்புல செலுத்தக்கூடிய அந்த செயலுக்கு பேர் தடுப்பூசி போடுதல் அப்படின்னு பேர். இந்த தடுப்பூசி போடுறத முத முதல்ல யார் கண்டுபிடிச்சானாக்க, எட்வர்டு ஜென்னர் அப்படிங்கிறத முதன் முதலாக இதை வெற்றிகரமாக அறிமுகப்படுத்தினார். உலக சுகாதார நிறுவனத்தினுடைய அறிக்கையின்படி மனித குலத்திலேயே இருந்தக்கூடிய பெரியம்மை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நோய், பெரிய கொள்ளை நோய், அந்த நோயை வந்து எட்வர்ட் ஜென்னர் தடுப்பூசி முற்றிலுமாக இந்த உலகத்திலிருந்து அழித்து விட்டதுங்கிறது நமக்கு ஒரு மிக பெருமையான ஒரு விஷயமான சொல்லுங்களே. நோயானது பரவுவதை தடுப்பதில் ஒரு முக்கிய சிறப்பு வாய்ந்த முறையாக இருப்பது நோயினை எதிர்க்கக்கூடிய அளவிற்கு ஓம்புயிரியை வலுவேற்றக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அதான் உள்ளே நுழைஞ்சி அந்த ஓம்புயிரை வந்து இன்னும் கொஞ்சம் வலுவேற்றுது. சரி, இந்த நோய்களுக்கு வந்து நம்ம தடுப்பூசி மட்டுமே போடுறோமே, வேறு இன்னும் என்னென்ன நோய்களாக குறைக்கிறது நம்ம வந்து சிகிச்சை எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னாக்க, நோய்களை குணப்படுத்துறது சிகிச்சை எடுத்துக்கூடிய முறைகள் பார்த்தீங்கன்னாக்க ஒரு 6 முறைகள் இருக்குது. சித்த வைத்தியம், இயற்கை வைத்தியம், ஹோமியோபதி மருத்துவம், யுனானி மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம், இப்போ தற்கால ஆங்கில மருத்துவம். இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க, முதல்ல சொன்ன ஒரு 5 மருத்துவங்கள் சித்தவரத்துலேருந்து ஆயுர்வேத மருத்துவம் வரைக்கும் எல்லாமே தாவரங்களுடைய வேர்கள் பட்டைகள் மற்றும் அதனுடைய பொருட்களை வச்சு நம்ம குணப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஆங்கில மருத்துவம் மட்டும் நேரடியாக மெடிசன், நம்ம நேரடியாக வந்து நம்ம கனிமங்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய வேதியியல் சம்மந்தப்பட்ட பொருள்லேருந்து தயாரிக்கக்கூடிய ஒரு மெடிசன். இதில் ஆங்கில மருத்துவம் என்ன பண்ணுதுனாக்க, உடனடியாக நோயை வந்து கட்டுப்படுத்துகிறோம். ஆனால் அந்த மருந்துகள் மூலமாக உடம்புல வந்து சில சைடு எஃபெக்ட் உண்டாகிறதான வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனால் அந்த தாவர சம்மந்தப்பட்ட மேலே சொன்ன சித்த வைத்தியத்துலேருந்து இந்த நம்ம ஆயுர்வேத வைத்தியம் வரைக்கும் சொன்ன அந்த விஷயங்களில் வந்து நாம் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னாக்க அது வந்து க்யூர் ஆகுதுன்னா கொஞ்சம் லேட் ஆகலாம், ஆனால் கண்டிப்பாக அதனால் வந்து நமக்கு சைடு எஃபெக்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த நோய் தடுப்பு முறைகளை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த நோய் தடுப்பு முறைகளுக்கு முன்னாடி நோய்க்கிருமி உடம்புலார வரும்போது இந்த நோய்க்கிருமிகளை வந்து உடம்பு வந்து இயற்கையாகவே எப்படிலாம் தடுக்குது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நம்ம உடம்பு அவ்வளோ சீக்கிரம் எந்த நோய்க்கிருமியும் உடம்புலார விட்டுறாது, அவ்வளோ பெரிய தடைக்காக மண்டலம் நம்ம பெற்றுக்கிறோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு ரெண்டு விதமான தடுப்பாட்டல் இருக்குது. ஒன்று இயற்கையான தடுப்பாட்டல் முறை, இன்னொன்று செயற்கையான தடுப்பாட்டல் முறை. அது என்ன இயற்கையான தடுப்பாட்டு முறைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல ஏகப்பட்ட சுரப்பிகள் சுரக்குது, குழை சுரப்பி, எண்ணெய் சுரப்பி, வியர்வை சுரப்பி, கண்ணீர் சுரப்பி, உமிநீர் சுரப்பி. இந்த சுரப்பிகள்லாம் அந்த நோய்க்கிருமி உள்ளே போகும்போது ஒரு கோழை சுரப்பி போடுறதுல கோழையாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஒரு சளி மாதிரி ஒரு மியூக்கஸ் மாதிரி இருக்கும் வழவழப்பாக, அதில் போய் நோய்க்கிருமி மாட்டிக்கிட்டுதுன்னா என்ன ஆகுனாக்க அந்த நோய்க்கிருமி அதுலேருந்து மீள முடியாமல் அப்படியே சிக்கிக்கிட்டு அழிஞ்சிடும். அதே போல் வியர்வை, அதே போல் கண்ணீர், அதே போல் உமிநீர், உமிநீரில் கூட என்ன செய்யுதுனாக்க பாக்டீரியாக்கள் கொள்ளக்கூடிய என்சைம்லாம் இருக்கிறது. தோளின் மேலே கூடிய பீகச்சை மாத்திரம் சமயத்துக்கு, பீகச்சை மாத்திரிச்சுனாக்க அது அந்த நோய்க்கிருமி உள்ளே போகுதே தடுக்கும். அடுத்து ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் இறைப்பில் சுரக்குது, இந்த இறைப்பில் சுரக்கூடிய ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் என்ன பண்ணுது, அதுவும் நோய்க்கிருமிகளே கொள்ளுது. அடுத்தார் போல் ஏதாவது ஒரு வெள்ளையணுக்கள் வந்து நோய்க்கிருமிலாம் தாக்கப்பட்டுச்சு அப்படின்னாக்க, ஏன்னா வெள்ளையணுகள் தாக்கப்படுதுன்னு உடம்புல திடீர்னு பார்க்கும்போது அங்கே ஒரு இன்டர்ஃபரான் அப்படிங்கிற ஒரு புரதம் வந்து திடீர்னு உற்பத்தி ஆகும். இந்த இன்டர்ஃபரான் என்ன செய்யணாக்க இயற்கையாக உற்பத்தி ஆகி நோய்கிருமியை தடுக்கக்கூடிய தாக்கக்கூடிய ஒரு விஷயம். சரி, செயற்கையாக நம்ம எப்படி நோயை வந்து குணப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ஒன்று தடுப்பூசி முறை, இன்னொன்று நோயால் பாதிக்கப்பட்ட உடம்பிலிருந்து எடுக்கக்கூடிய சீரத்தை எடுத்து புதிதாக ஒருவர் ஏற்றும்போது அவருக்கு உடம்பில் வந்து அந்த ஏற்கனவே நோயால் பாதிக்கப்பட்டதை வந்து எப்படி அதை எதிர்த்ததோ அது எப்படி இதுவும் வந்து எதிர்த்து அந்த நோயை வந்து நம்ம வந்து செயற்கையான முறையில் வந்து தடை செய்து நம்ம காத்திடலாம். சரி, இந்த தடுப்பூசியை வந்து எப்படி எப்படிலாம் நம்ம உண்டாக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நுண்ணுயிரிகள் உண்டாக்கக்கூடிய அந்த நோய் கிருமிகளை தான் வந்து நம்ம தடுப்பூசியாக உடம்புல செலுத்திக்கிறோம். நுண்ணுயிரிட்டு நேரடியாக நோய் கிருமி வந்து வீரியம் அதிகமானது. நம்ம வந்து அது ஊசியாக தயாரிக்கும் போது அதோடைய வீரியத்தை குறைச்சி தான் தயாரிக்கிறோம். இந்த நுண்ணுயிரிகள்ருந்து நம்ம அந்த மருந்தில் தயாரிக்கிறது ரெண்டு முறையில் பண்ணுறோம். ஒன்று அந்த உயிருள்ள உயிரிலிருந்து அப்படியே நம்ம வந்து பெற்றோனாக்கா அது உயிருள்ள தடுப்பூசி மருந்துகள்னு சொல்கிறோம். இன்னொன்று அந்த உயிருள்ள அந்த நுண்ணுயிர்கள் வந்து செத்துறதுன்னு வச்சுங்க, ஏதாவது வேறு ஒரு வெப்பம் அல்லது வேறு ஏதாவது முறையில் கொல்லப்பட்ட ஒரு பாடு, அது உடம்புலேருந்து எடுத்துக்கிட்டு அந்த நுண்ணுயிரில் நம்ம எடுத்து பிரித்து நம்ம எடுத்து செலுத்தினோனாக்க அதுக்கு பேர் என்னன்னாக்க நம்ம வந்து உயிரட்ட தடுப்பூசி மருந்துகள்னு சொல்கிறோம். உயிருள்ள தடுப்பூசி மருந்துகளை நம்ம எடுத்து போடும்போது பிசிஜி, வாய் வழியாக போடக்கூடிய போலியோ சொட்டு மருந்துலாம் இருக்குல்லைங்களா, இதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல். ஒரு தடவை போட்டோன்னா அது வந்து நம்ம திருப்பி பின்னூட்டம் அளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் உயிரட்ட தடுப்பூசி மருந்து நம்ம போட்டோம்னாக்க அதை முதல் மட்டும் இல்லை, அடுத்தடுத்து நம்ம அதற்கு வந்து ஊட்டங்களை நம்ம வந்து என்ன செய்யணும், தொடர்ந்து நம்ம வந்து அழித்துக்கொண்டே இருக்கணும். அப்படி அழித்துக்கொண்டே இருந்தால் தான் அது வந்து இன்னும் கொஞ்சம் பவராக வேலை செய்யும். அப்போ வந்து உயிருள்ள பொருள் நுண்ணுயிரிலிருந்து நம்ம தயாரிக்கலாம், உயிரட்ட பொருள்லேருந்து நம்ம என்ன செய்யலாம், இந்த தடுப்பூசிகளை வந்து நம்ம வந்து தயாரிச்சிடலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும்.
மாணவ செல்களே, இப்போது நம்ம தடுப்பூசியை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த தடுப்பூசியை வந்து குழந்தைகளுக்கு எப்படி போடுறது? இப்போ நீயும் குழந்தைகளேருந்து வளர்ந்துருக்கிற இல்லையா, எந்த காலகட்டத்தில் தடுப்பூசிகள் போடப்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா, ஒரு பிறந்த குழந்தை இருக்கு இல்லையா, பிறந்த உடனே அந்த முதல் நாள்லேருந்து 16 வயது வரைக்கும் நம்ம தடுப்பூசியில் போட்டுக்கிட்டே இருக்கிறோம். அதுக்கப்புறம் ஏதாவது குறிப்பிட்ட நோய் வந்துன்னா அந்த ஏரியாவில் ஏதாவது வந்துனாக்க அந்த நோய்க்கான தடுப்பூசி போடுறது வேறு. சரி, ஃபஸ்ட்டு வந்து பிறந்த குழந்தைக்கு என்ன தடுப்பூசி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறந்த குழந்தைக்கு முதலில் போடப்படுவது பிசிஜி, மருந்தளவு 1வது ஊட்டம். அடுத்தாற் போல் 15 நாள் கழித்து அந்த குழந்தைக்கு வாய் வழியே போலியோ மருந்து போடணும், அது வந்து 1வது ஊட்டம். அடுத்து 6வது வாரத்தில் டிபிடி மற்றும் போலியோ 1வது ஊட்டம். 10வது வாரத்தில் வந்து தடுப்பு மருந்து வந்து டிபிடி மற்றும் போலியோ 1வது ஊட்டம் போடணும். 14வது வாரத்தில் வந்து டிபிடி மற்றும் போலியோ 1வது ஊட்டத்தை நம்ம வந்து கொடுக்கணும். அந்த குழந்தை பிறந்து 9 to 12 மாதங்கள் அந்த காலகட்டத்தில் தட்டம்மைக்கான தடுப்பு மருந்தை நம்ம வந்து போடணும், 1வது ஊட்டம். அடுத்தாற் போல் 18 to 24 மாதங்களில் டிபிடி மற்றும் போலியோ 1வது ஊட்டத்தை நம்ம வந்து அளிக்கணும். அடுத்தது 15 மாதங்கள் முதல் 2 வருடங்களுக்குள்ள எம்எம்ஆர் அப்படிங்கிற தடுப்பு மருந்தை நம்ம போடணும், அது 1வது ஊட்டம். குழந்தை பிறந்து 2 to 3 வருடங்கள் ஆன ஒருபாடு அந்த 3 வருடங்கள் காலகட்டத்துக்குள்ளே டிஏபி அப்படிங்கிற 2 ஊட்டங்கள் 1 மாத இடைவெளியில் நம்ம வந்து அந்த குழந்தைக்கு அளிக்க வேண்டியிருக்கு. அடுத்தது 4 to 6 வருடங்களில் அந்த குழந்தைக்கு டிடி மற்றும் போலியோ அப்படிங்கிற 2வது கூடுதல் தடுப்பூசி ஓட்டத்தை நம்ம வந்து அளிக்க வேண்டியிருக்கு. 10 வருடம் கழித்து அந்த குழந்தைக்கு 10 வயசானதும் டிடி மற்றும் டிஏபி அப்படிங்கிற 1வது ஊட்டத்தை அளிக்கணும். 16வது வாரத்தில் டிடி மற்றும் டிஏபி அப்படிங்கிற 2வது கூடுதல் தடுப்பூசியோட ஏறக்குறைய இந்த குழந்தைக்கு வந்து தடுப்பூசி திட்டம் வந்து முடிஞ்சிருது. அடுத்தார் போல் லூயி பாஸ்டர் என்பவர் 18வது நூற்றாண்டில் ஃப்ரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த வேதியியலாளர் மற்றும் நுண்ணுயிரியலாளர் ஆவார். இவர் நோய் தடுப்பு மருந்தளித்தல் மற்றும் பாஸ்டரைசேஷன் என்ற நிகழ்விற்கு பெயர் பெற்றவர். இவர் கால்ரா, ஆந்த்ராக்ஸ் இந்த நோய்களுக்கான மருந்தை உருவாக்கி அந்த நோய்களை அழிப்பதற்கு மிகவும் பாடுபட்டார். அடுத்து பிசிஜி அப்படின்னா நனக்கு பேசிலஸ் கால்மெட்டா குயிரின் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மருந்து கால்மெட்டே மற்றும் குயிரின் என்ற ஃப்ரான்ஸ் ஊழியர்களால் 1908 முதல் 1921 வரை 13 ஆண்டுகள் கடினப்பட்டு உழைத்து முடிவில் உருவாக்கப்பட்டது. காச நோய்க்கு எதிரான ஒரு தடுப்பு மருந்தாக இது வந்து பயன்பட்டு கொண்டு இப்பொழுது இருக்கிறது. அடுத்தாற்போல் நம்ம பார்க்கக்கூடிய மருந்து வந்து டிபிடி. இது 3 நோய்க்கு தடுப்பு மருந்தாக, இது ஒரு கூட்டு தடுப்பு மருந்து கூட நம்ம சொல்லலாம். டிப்தீரியா, பெடோசிஸ் மற்றும் டெட்டனஸ் போன்ற நோய்களை தடுக்க இந்த மருந்து நம்ம வந்து குழந்தைகளுக்கு அளிக்க வேண்டியிருக்குது. அடுத்தாற்போல் நம்ம பார்க்கக்கூடிய மருந்து எம்எம்ஆர், பொண்ணுக்கு வீங்கி, தட்டம்மை மற்றும் ரூபெல்லா தடுப்பு மருந்துகள் வைரஸ் தாக்கத்திற்கு எதிராக பாதுகாப்பை நமக்கு அளிக்கிறது. அடுத்தாற்போல் டிடி அப்படின்னா இது டெட்டனஸ் பாக்டீரியாவுடைய நச்சு, இந்த தடுப்பு மருந்து நம்ம போடுறோம். இறுதியாக டிஏபி, டைஃபாய்டு, பாராடைப்பி ஏ மற்றும் பாராடைப்பி பி போன்ற நோய்களுக்கான தடுப்பு மருந்துகளை நாம் வந்து செலுத்துகிறோம். அடுத்து டிடி, இது இரட்டை ஆன்டிஜன் அல்லது ஒருங்கிணைந்த ஆன்டிஜன் எனப்படும். இது டிப்தீரியா மற்றும் டெட்டனஸ் போன்ற நோய்க்கு எதிரான பாதுகாப்பை நமக்கு வந்து வழங்குகிறது. மாணவச்சங்களே, இதுவரை நாம் வந்து நுண்ணுயிர்கள் உலகம் பகுதி 2 பற்றி நிறைய கருத்துக்களை பேசியிருக்கிறோம், அல்லது நிறைய கருத்துக்கள், நிறைய உண்மைகள், நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.